நாட்டில் மூங்கில்களை பயன்படுத்தி கடலுக்கு நடுவே பயிர் செய்கைகள் மேற்கொள்வார்கள். இங்கே எமது தாய் நாட்டில் கடற்கரைகளில் பயிர்களை நட்டு வளர்ப்பதற்கு ஏதேனும் முயற்சிகள் மேற்கொள்கிறார்களா என நினைப்பீர்கள். விளை நிலங்கள் ஏராளம் கொண்ட எமது தாய் நாட்டில் ஏன் இந்த வீம்பு வேலை என்றுதானே நினைக்கிறீர்கள். இவர்கள் யார், ஏன் இவ்வாறு செய்கிறார்கள் என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான சுற்றுலா தலம். என நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து வரி நமிஞ்ச நீங்க எந்த அமைப்பின் மூலமா வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணி கொண்டிருக்கிறீங்க? நாங்கள் கார்னர் பிரதேச சபை மூலமா இந்த கஜூர்னா கடற்கரை ஆனது கார்னர் பிரதேச சபையில ஆளுக்குட்பட்ட ஒரு கடற்கரையா இருக்கிற வழியா இதன் பாதுகாப்பு பராமரிப்பு முடிவது கார்னர் பிரதேச சபைக்குரியது. நாங்கள் கார்னர் பிரதேச சபை ஊழியர்கள். இப்போ இந்த கடல் பாசியை பார்த்தீங்கன்னா இந்த வார சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு அசௌகரியத்தை கொடுக்கும். நிறைய சுற்றுலா பயணி நான் கதைச்ச வரைக்கும் ஒரு குறையா சொல்லி நம்ம என்னன்னு சொன்னா இது துப்புரவாக படையில பாசியா இருக்குன்னு சொல்லினோம். இது எத்தனை நாளைக்கு ஒருக்கா கிளீன் பண்றீங்க? அது என்ன மாதிரி? நாங்கள் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர உடனடியாக செய்கிறோம். நாங்கள் இப்போ இந்த அண்மையில் எங்களோட ஈழ சிதம்பரம் திருவிழா நடந்தபடியாக நாங்கள் அதில் மெயின்டைன் இருந்தபடியே தான் இவ்வளவு வந்தது. மற்றபடி நாளாக தான் நாங்கள் துப்புரவு செய்கிறோம். அதாவது தினமும் வந்து நீங்கள் துப்புரவு செய்கிறீங்க? நாளாக தான் ஒரு சபையின் ஒரு பணியாளர் நிரந்தரமாக இந்த கடற்கரை என்ற பராமரிப்புக்காக நிரந்தரமாகவே இங்கான் இருக்கிற அவருக்கு இதுதான் பேர். அதுக்கு மேலதிகம் வந்தால் நாங்கள் மற்ற பணியாளர்கள்லாம் சேர்ந்து வந்து செய்வோம். ஒரு நாளைக்கு அது எத்தனை ஊழியர்கள் வந்து இங்கே இந்த துப்புரவு செய்கிற வேலையில் ஈடுபடுவோம்? இப்போ மேலதிகமான குப்பைகள் சேர்ந்தால் நாங்கள் ஒரு 4 பேர் வந்து செய்து கொண்டிருக்கோம். சரி, நன்றி ஐயா. நன்றி. கடலுக்கு கசூரினா என்ற பெயர் ஏன் வந்தது என்று சரியாக தெரியவில்லை என்கின்றனர் இந்த ஊர் மக்கள். கூடருடன் கடற்காட்டும் தாலாட்டும் காரி நகரில் பிறந்து வளர்ந்து கை ஒன்று இல்லையே என்ற கவலையையும் தாண்டி இங்கே வியாபாரம் செய்யும் இந்த ஐயா என்ன சொல்கிறார்? கிருஷ்ணா பீச்ல வந்து ஒடியல் அதெல்லாம் விற்கிறீங்களா? வளமைய பாருங்க, மண்ணு இந்த மண் தான், காரணம் தான் சொந்த மண்ணு, சொந்த இடமும் இதுதான்.
நான் இந்த தொழிலாம் செய்கிறேன். கை போனது 80 ஆண்டு, இப்போ 35 வருஷம் கை போய் போறால. இல்லை இல்லை, இது லொரி லொரி விபத்தால் கை போனது. விரும்பி வேண்டது எங்கட வடமாநில உணவுப் பொருள் இந்த பொருள் தானே. இஞ்சி உற்பத்தி செய்யறது, இஞ்சி எங்கெந்த மண்ணிலேயே உற்பத்தி செய்யற பொருள் எல்லாம் இது எங்கெந்த ஆக்கள்லாம் எங்கெந்த புள்ளியெல்லாம் செய்யுது. பேக்கெட் பண்றதெல்லாம் எங்கெந்த புள்ளியெல்லாம் பேக்கெட் பண்ணு. சிறுதொழில்னா கொண்டு போய் கொடுப்பீங்க, அதை பேக்கெட் பண்ணி எல்லாம் தருவீங்க. காஞ்சதா வியாபாரம் அப்ப எப்படி போகுது உங்களுக்கு? ஓரளவு எங்களுக்கு வாழ்க்கை செலவுக்கு ஏற்ற மாதிரி போகுது. இதில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வருமானம் வரும் உங்களுக்கு? 500 ரூபா வரும், 1000 ரூபா வரும். அது எவ்வளோ வருமானம் வரும்னு சொல்லிடுவாரு. அது கிடைக்கல. மற்ற பொருட்களும் கொண்டுவருவன் அது இல்லை. இப்போ வடகம் பிராட்டு அப்படியான பொருட்களும் இருக்கு. இப்போ வித்து முடிஞ்சுதா இல்லை நீங்கள் கொண்டு வரையில? இன்னும் கிடக்கு. இப்போ தச்சியாக கொண்டு வந்த பொருள் தான் இவ்வளோ ஆகும். இன்னும் இருக்கு உற்பத்தி பொருள், இன்னும் இருக்கு. ஒரு இடத்துல இருக்கு, முடிய முடியதான் கொண்டு கொடுக்கலாம். இயற்கையான இடம் இதுதான் விலையில. அப்போ வெளிநாட்டு பயணிகள் வந்து அங்கே ஜாழ்பாண டவுனில் வாங்குறதை விட இங்கே வாங்குறது விலை குறைவாக இருக்குமே. ஒரு கிலோ இருக்கைகளை குறைவாக இருக்கும். வெளிநாட்டு பயணிகள்லாம் சுற்றுலாவுக்கு வெறியினோம். எங்கள்ட மண்ணை நம்பி எங்கள்ட இயற்கையை நம்பி தான் வெறியினோம். நம்பிக்கை எங்கள்ட மண்ணில் ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கை வச்சு தான் வெறியினோம். சரி, இந்த ஒரு பேக்கெட் என்ன விலை? இது ஒரு பேக்கெட் நான் 20 ரூபா படி கொடுக்குறோம். இதே ஜாழ்பாண டவுன்ல வாங்குறேன் என்ன விலை வரும்? அது 30 ரூபாய்க்கு வந்துருமா? 25 ரூபா இல்லாட 30 ரூபா, 5 ரூபா கூட. 5 ரூபா இங்கே குறைவு, 5 ரூபா அங்கே கூட. அதுதான் கட்டி கடையாக்கி வியாபாரம் செய்கிறார்கள் இந்த ஊரின் மக்கள். இந்த கசூரினா கடற்கரையில் அல்லது நீந்துவதைத்தான் நாம் அறிந்திருப்போம். இங்கே கடலின் உள்ளே கண்ணுக்கு எட்டாத தூரம் வரை படகுகளில் சென்று மீண்டும் திரும்புகிறார்கள் இவர்கள். கடல் தாமரைகள், பவளப்பாறைகள், குரல்சுகள் கிளாஸ் போட்டு பார்க்கலாம். இடுப்பளவு தான் தண்ணி. அதுக்கு வந்து வண்ணவரங்கன்னு குளிச்சிட்டும் பெறலாம். 3000 எடுக்கிறேன் அந்த போட்டிங்குக்கு. அடுத்து வந்து சும்மா ஒரு நார்மல் போட்டிங் இருக்குது. ஒரு 3 கிலோமீட்டர் போய் ரவுண்ட் பண்ணி கொண்டு வர்றது. அதுக்கு வந்து 1000 ரூபா எடுக்கிறேன் நாங்கள்.
ஒல்லாந்தர் காலத்தில் 1816 கட்டப்பட்ட லைட் ஹவுஸ் இருக்குது, அது பார்க்க போகிறோம் சொன்னால் 2000 எடுக்கிறாங்க. எல்லாமே இந்த போட்ஸில் தான் போய் ஆக்கள் பார்க்குறாங்க. போட்லாம் போய் பார்க்குறது. இப்போ நீங்கள் 3000 காசுன்னு சொன்னீங்க தானே, அது ஒரு போட்டில் இருக்கிற அவ்வளோ எத்தனை பேர் போகலாம்? 12 பேர் போகலாம். 12 பேருக்கு தான் போலீஸ்கார டெயில் ஓட்டு. அப்போ அந்த 12 பேர் தான் நாங்கள் ஏற்றோம். அங்கே என்ன சொன்னீங்க, பவளப்பாறையல் வரேன்னு? பவளப்பாறையல், கடல் தாமரையல், கடல் அட்டியல், அது கிளாஸ் போட்டு பார்க்கலாம். நாங்கள் ரங்கின்னு பார்க்கலாம். ரங்கின்னு பார்க்கலாம். கிளாஸ் எல்லாம் இருக்குது. இடுப்பில் தான் தண்ணி. அதை போட்டு பார்த்துட்டு வரலாம். பண்ண வரங்கன்னு குளிச்சுட்டும் வரலாம். நல்லா நீட்டான இடம். ஒரு மணித்தியால மட்டுமே அங்கே அனுமதி கொடுக்கப்பட்டது. இப்போ இந்த ஒல்லாந்தர் காலத்தில் கட்டின அந்த லைட் ஹவுஸ் சொன்னீங்க தானே, அதில் இருந்த சிறப்பு மேற்கு பகுதியில் ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அதுவும் இருக்குது. அது போய் கரையை வந்து உள்ளுக்கு இறங்கி பார்க்கலாம். அது போட்டில் போய் நின்று பார்க்கலாம். இது எத்தனை வருஷமா இந்த இப்படி போய் பார்த்துட்டு வர இது நடந்து? இது வந்து 6 வருஷமா வந்து நடந்து கொண்டிருக்குது. நீங்கள் 6 வருஷமாக இந்த ரெண்டு போட்டையும் பராமரித்து கொண்டிருக்கிறீங்களா? ரெண்டில் மூன்று போட். ஆமாம். மொத்தமாகவே இந்த கஷ்மீர் கடற்கரையில் வந்து மூன்று போட் தான் மூன்று போட்டுக்கு தான் நிலவுட்டுருக்கு. இப்போ வந்து சுற்றுலா பயணிகள் வந்து கூட வர டைம் என்ன? இப்போ நிறைய பேர் வந்து பார்க்கணுமா என்ன மாதிரி? ஆமாம், நிறைய ஆக்கள் வரீங்கன்னா அங்கே வந்து அந்த குரல் சுகல் போல குறை பார்க்குறதுக்கு அங்கே வந்து நீட்டான தண்ணி என்ற அப்படின்னா அங்கே வந்து நல்லா குளிக்க வரீங்கண்ணா. பிரச்சனை இல்லை. கூடுதலாக வந்து வெளிநாட்டு பயணிகள் வரீங்கம்மா இல்லாட்டி உள்நாட்டு ஆக்களும் வந்து வந்துருக்கிறோம். கூடுதலாகவே தான் அதை விரும்பி பார்க்கணும். என்ன சரி, நன்றி. என்ன கடலின் உள்ளே முக்குளித்தவர்கள் போல கரை திரும்பும் போது ஈரமாக வருகிறார்கள். கசோரினா கடலுக்கு வெகு தொலைவில் உள்ளே அப்படி என்ன இருக்கிறது? இன்னும் ஒரு அத்தியாயத்தில் உங்களை ஐபிசி சார்பாக அங்கே அழைத்துச் செல்கிறோம். நீங்களும் வருவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? காடுகளாக்கப்பட்டு கட்டிட கிடிபாடுகள் மலை போல குவிந்து கரண்டுக்காகவும் கல் வீதிகளுக்காகவும் நல்ல தண்ணி கிணறுகளுக்காகவும் இன்னும் எத்தனையோ எத்தனையோ வாழ்வாதார தேவைகளுக்காகவும் வணக்கம். நீங்களும் இந்த இடத்தை சேர்ந்த நீங்களா? உங்களோட சொந்த இடம் எது? சொந்த இடம் இதுதான். நான் பிறந்து 10 வயது வரை வாழ்ந்த இடம் இது. மீண்டும் 25 வருடங்களும் பின்னர் இந்த வருடம் புது வருட பிறப்பை அண்மித்த கால பகுதியில் மதுப்பிரதேசம் விடுவிக்கப்பட்டது. நாங்கள் விடுவிக்கப்பட்ட முதல் நாளே இங்கு வருகை தந்து எமது சொந்த மண்ணின் மீது கால் பதித்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். இப்பொழுது படிப்படியாக எமது காணிகளை துப்புரவு செய்து வருகின்றோம். எமது காணிகளை துப்புரவு செய்வதற்கு நிறைய பணம் செலவாகி கொண்டிருக்கின்றது. லட்சக்கணக்கில் ஒரு 15 பரப்பு காணியை துப்புரவு செய்ய 1 லட்சம் பெறுமதியான பணம் செலவாகி கொண்டிருக்கிறது. எமக்கு இயலுமோ இயலாமையோ நாம் கடன் பெற்றாவது எமது மண்ணில் வாழ வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் மத்தியில் எமது காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நிறைய ஆண்டு காலத்துக்கு போய் 25 வருஷம் கழித்து வந்து இந்த இடம் விடுவிக்கப்பட்டது தானே, இப்போ முதல் தடவை இந்த இடத்தை வந்து உங்களோட சொந்த இடத்தை வந்து பார்க்கும்போது அந்த உணர்வு எப்படி இருந்தது? நாங்கள் இங்கு நான் சிறிய பிள்ளையாக இருந்து 10 வயது இடம் பெயர்ந்து சென்றாலும் மிகவும் சௌகரியமாக வாழ்ந்த ஒரு இடம். நல்ல ஒரு பெரிய மாளிகை கல்வீடு, இயற்கை பிரதேசம், தோட்டம், வயல்வெளி எல்லோ ரீதியில் மிகவும் நல்ல ஒரு மகிழ்வாக வாழ்ந்த இடம். நாம் இடம்பெயர்ந்து மிகவும் வறுமைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். எப்படியோ கஷ்டங்களின் மத்தியில் நான் கல்வி கற்று ஆசிரியர் பணியாற்றுகின்றேன் இப்பொழுது. இருந்தாலும் கூட திரும்பி நாங்கள் நமது பிரதேசத்து வருக தந்த போது எல்லோருமே கண்ணீர் மல்கினோம். ஏனெனில் நாம் வாழ்ந்த இடம் இப்போது பெரியதொரு பேரதூரமான ஒரு காடாக காட்சி அளித்தது. வந்திருந்த பொழுது சரியான வெக்கையும்
ஒரு எங்கேயோ ஒரு நடுக்காட்டில் எங்களை கொண்டு போய் விட்ட மாதிரி இருந்தது. நமது பிரதேசங்களை அடையாளம் காண முடியவில்லை. ஒரு ஒரே ஒரு வழியை மட்டும் ஓப்பனாக விட்டிருந்தார்கள், இந்த வழியால் நீங்கள் போகலாம்னு. நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஆலயம் தான் எங்களை அடையாளப்படுத்தினது. எங்களை தலசிட்டி வைரவர் கோயில், அந்த கோயிலை வச்சா நீங்கள் இந்த இடத்தை கண்டுபிடிச்சு வந்த நீங்கள். கோயிலைத்தான் நாங்கள் முதல் தேடி போனோம். கோயிலிருந்து தெற்கு பக்கமாக எங்களோட நான்காவது காணி என்ற ஒரு அடையாளத்தில் வந்து எங்களை வீட்டு சுவர் இருந்த அதுண்ட நிறம் எங்களோட பெயிண்ட் அதுண்ட அதை வச்சு கொண்டா இதுதான் எங்களோட காணியன்னு சொல்லி அடையாளப்படுத்தி கொண்டோம். இப்போ நீங்கள் திருப்பி வரைக்கும் வந்து வீடு வந்து சுத்தமாக இல்லை, எல்லாம் தரமட்டமாக இருந்ததா? வீடுகள் ஒன்றும் இல்லைத்தானே? எல்லாமே உடைந்து பெருமளவு எல்லோருடைய வீடுகளுமே உடைந்து தான் இருந்தது. எங்காவது ஒரு இரண்டு அறைகளின் சுவர் அப்படித்தான் காட்சி அளித்தது. இப்போது உங்களோட நிலத்தில் வந்து தற்காலிக வீடு தானே இது கட்டப்பட்டிருக்கு தானே? இது இப்போ கட்டி கொடுத்தது யாரால் கட்டி கொடுக்கப்பட்டது? இது சேவாலங்கா நிறுவனத்தினரால் கட்டப்பட்டு தந்திருக்கின்றது. இது அரை நிரந்தர வீடு, முழு நிரந்தர வீடு தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதைவிட மெலசலவுடன் கிணறு போன்றவையும் திருத்தம் செய்து தருவதாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த நிதி உதவிகளை எதிர்பார்த்து பார்க்கின்றோம். முதல் இருந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய மாளிகை போன்ற கல்வெட்டில் இருந்தேன்னு சொன்னீங்க தானே. இப்போ இந்த அரை நிரந்தர வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த இடத்துல இருக்கிறது வசதியாக இருக்குதா? இந்த வீட்டில் இருக்கிறது எங்களுக்கு, நாங்கள் இடம்பெயர்ந்து வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட எங்களோட சொந்த மண்ணுக்கு கால் பதித்திட்டோம். நாங்கள் இந்த நிரந்தர வீட்டிலேயாவது வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி என நாங்கள் எந்த சிரமம் என்றாலும் அந்த வீட்டில் வந்து இருக்கணும் என்று நாங்கள் முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். படிப்படியாக நமக்கு நிரந்தர வீட எவ்வளவு விரைவாக தர முடியுமோ அவ்வளவு வேகமாக தந்தால் நாங்கள் மீண்டும் உடனடியாக வந்து முழுகுடியமர்வோம். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய இடத்த நிலங்களை வந்து துப்புரவு செய்து போட்டு பின்னேறம் உங்களை மீண்டும் வேறு இடத்துக்கு திரும்பிடுறீங்கன்னு, இங்கே தங்குற நோக்கம் இல்லையா? இப்போதை தங்குவதற்கு மனசலவுடம் நீர் பாதுகாப்பு மூன்றும் பிரதானமாக பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த பகுதியில் ஒருத்தரும் வந்து குடியேறக்கூடிய வசதிகள் இல்லாதபடியால் எல்லோரும் தாமதிக்கிறார்கள். நாங்கள் வந்து தனியாக நிற்கிறது கூட பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்கிறது. சில நேரங்களில் நான் கால நேரங்களில் வருகிற போது கூட தன்னந்தனியே ஒரு பெண்ணாக தனியாக நிற்க வேண்டிய நிர்பந்தங்கள் கூட ஏற்படுவது உண்டு. அந்த நேரங்களில் ஏதோ எங்களுக்கு அருகு காணிகளில் இருக்கிற அருகிலுள்ள காணிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற தொழிலாளர்களை மற்ற சகோதரர்களாக நம்பித்தான் நாங்கள் சில நேரங்களில் வந்து நின்று விட்டு பாதுகாப்பாக செல்வது வழமை. நிம்மதியான வாழ்வுக்காக ஏங்கி தவிக்கின்ற இந்த கிராமத்து மக்களின் இடிந்து போன வீடுகளின் சுவர்களை அலங்கரிக்கும் இந்த வேட்பாளர்கள் இன்று நாடாளுமன்ற கதிரைகளையும் அலங்கரிக்க காத்திருக்கின்றனர். இவர்கள் வந்து தமது எதிர்கால வாழ்க்கையையும் அலங்கரிப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றனர் இந்த ஊர் மக்கள். வந்து 10 வயதுல இந்த இடத்தை விட்டு இடம் பெயர்ந்து போனீங்க, உங்களுடைய பிள்ளைகள் அவை வந்து இந்த இடத்தை பார்க்கும்போது அவை என்ன மாதிரி உணர்ந்தவை? அவைக்கு முதல்ல இந்த இடம் தெரியாது தானே? எங்களோட பிள்ளைகள் அவியர்களுக்கு நடுவே வீட்டில் கூடிக்கொள்வார்கள். என்ன எங்களோட சொந்த இடம் விட்டோன்னா நாங்கள் முதலாவதாக போவோம்ண்டு அவர்களுக்கு எங்களோட மண்ணின் நிறமோ எங்களோட வீட்டின் நிறமோ தெரியாதிருந்த போதிலும் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடன் மூத்தோர்களை கேட்டறிந்து இப்போது நமக்கு கூட இது எங்களோட அணிதான் எங்களோட இல்லை அப்படி என்
என்று சொல்லி காட்டுற அளவுக்கு அவர்கள் மிகவும் ஆர்வமாக செயற்பட்டு இடங்களை அடையாளப்படுத்தி கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களும் வந்து முயல்குடி அமர்வில் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றார்கள். இப்போ தற்போது எந்த இடத்துல இருந்து வரீங்க நீங்கள்? நாங்கள் அளவட்டியிலேருந்து வந்து ஒவ்வொரு நாளும் வந்து துப்புரை செய்துட்டு பின்னர் நேரங்களை வழிகிட்டுருவீங்க. சரி, இப்போ உங்களுடைய காணிக்கு பக்கத்தில் வந்து தலை சுட்டி வைரவர் கோயில் இருக்குத்தானே, அந்த கோயில் வந்து முதல் காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ பாலடைஞ்ச நிலையில தானே இருக்குது, அப்போ அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருந்தேன். கோயில் மிகவும் புதுமை வாய்ந்தது. யாராவது அந்த கோயிலுக்கு ஏதாவது சிறு குற்றங்கள் செய்தால் கூட அவர்களை தண்டிக்கிற ஒரு அருள் தான் அந்த வைரவரிடம் இருந்தது. எனது தந்தையார் கூட சில நேரங்களில் கோயிலை போய் கும்பிடாமல் ஏதாவது ஒரு காரியம் செய்தார் என்றால் அவருக்கு அது உடனே காட்டிக்கொள்ளும். அப்படியான ஒரு புதுமை வாய்ந்த மிகவும் பழமை வாய்ந்த ஆதிகாலத்து ஆலயம். கட்டடங்கள், ஆலயத்தின் கட்டடங்கள் சேதம் பெருமளவாக சேதமடையவில்லை, அப்படியே இருக்கின்றன. அதிண்ட ஆனால் பர்ணப்பூச்சிகளோ மற்றது உள்ளுக்கு இருக்கிற விக்கிரகங்கள் சில காணாமல் போயிருக்கிறன, உடைந்திருக்கின்றன. அதுகள் திருத்தம் செய்ய வேண்டும். மற்றது ஆலயத்துக்குள்ளே ஆலயமே ஒரு காடாகத்தான் இருந்தது. உள்ளுக்கு நிறைய மரங்கள் இருந்து இப்போதான் புனரமைத்திருக்கிறார்கள். ஆலயம் மிகவும் பழமை வாய்ந்தது. அந்த ஆலயம் மீண்டும் புனரமைக்கப்படுகின்ற போது ஒரு பழைய நிலைக்கு காட்சி தரும். சரி, நன்றி அக்கா. உங்களுடைய சிரமத்தை பரமங்களை படி தந்தமைக்காக நன்றி. தேங்க்யூ. நீர்வளம் உண்டு, நிலவளம் உண்டு, நிம்மதி ஒன்றுதான் இல்லை என்று ஏங்கி தவிக்கும் இந்த ஊர் மக்களின் வாழ்வில் எப்போது நிம்மதி பெருமூச்சு தவழுமோ தெரியவில்லை. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.